தேவனுடைய நியாய தீர்ப்பு. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். மனுஷன் சொற்ப காலம் மாத்திரமே ஜீவிக்கிறான் என்றும், மனுஷனுடைய ஜீவியம் உடைந்து போகிற ஒரு கண்ணாடி பாத்திரம் போன்றது என்றும் மோசே இதுவரையிலும் வேதனையோடு சொன்னார். இப்போது மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு போதிக்கிறார். அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பினால் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மரணம் உண்டாகும். பாவம் செய்கிறவர்கள் மீது தேவன் கோபமாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் துயரங்களுக்கும் தேவனுடைய கோபமே காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே தேவனுடைய கோபத்தை பற்றி சொல்லும்போது, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம் என்று சொல்லுகிறார். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்றும் சொல்லுகிறார். நாம் மரணத்தை பார்க்கும்போது அதை இயற்கையின் பிரமாணமாகவே பார்க்கிறோம். முதியவர்கள் மரித்து போக வேண்டும் என்பது இயற்கையின் நியமம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மெய்யாகவே மனுஷருக்கு இயற்கையின் பிரமாணத்தினால் மரணம் உண்டாவதில்லை. இயற்கையின் பிரமாணம் என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் தேவனுடைய பிரமாணம்தான். ஆதியிலே மனுஷன் பாவம் செய்யாதிருந்திருந்தால் மனுஷருக்கு மரணமே வந்திருக்காது. பாவத்தின் சம்பளமாக மனுக்குலத்தின் மீது மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீதியின் பிரகாரம் பாவம் செய்தவர்கள் மரிக்க வேண்டியதாயிற்று. பாவம் இந்த உலகத்திற்குள் பிரவேசித்தது போல பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்திருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களும் அந்தரங்க பாவங்களும் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு போதிக்கிறார். அவர்களுடைய அக்கிரமங்களையும் அவர்களுடைய அந்தரங்க பாவங்களையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுக்கு மறைவான ரகசியம் எதுவும் இல்லை. தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு நம்மை பற்றி எல்லாம் தெரியும். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்கள் தங்களுக்குள் முறுமுறுத்தார்கள். அவர்கள் தேவனை நம்பவில்லை. தேவனுடைய வல்லமையையும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. கானான் தேசத்திற்கு போவோம் என்றும் அவர்களிடத்தில் நம்பிக்கை இல்லை. கானான் தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். இவற்றை அவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் தங்களுடைய மனதிற்குள் ரகசியமாய் ஒளித்து வைத்திருந்தார்கள். தேவனோ அவர்களுடைய அந்தரங்க பாவங்களை தமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினார். தேவன் தாமே அவருடைய உள்ளத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்தார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிட வேண்டும். தேவன் அப்போது நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து விடுகிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறப்பதற்கு முன்பாக அவருக்கு முன்பாக நம்முடைய அக்கிரமங்களும் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திற்கு முன்பாக நம்முடைய அந்தரங்க பாவங்களும் அவருக்கு பிரத்யட்சமாய் தெரிகிறது. தேவனுக்கு மறைவாக நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையெல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய அந்தரங்க பாவங்களை தேவன் எளிதாக கண்டுபிடித்து விடுவார். தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் மனுஷனுடைய பாவங்கள் எதுவும் மறைவாக இருக்காது. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம்.
பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தங்களுடைய சொற்பமான ஆயுசு காலத்தை நோக்கி பார்க்க வேண்டும். தங்களுடைய மரணத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்களுடைய ஜீவிய காலம் சீக்கிரத்தில் முடிந்து போகும் என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் நித்திய காலமாய் ஜீவிக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நாம் சந்தோஷமாகவே இருப்போம் என்றும் உறுதியாய் சொல்ல முடியாது. மோசே தங்களுடைய ஜீவியத்தை பற்றி சொல்லும்போது, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்திலே 38 வருஷங்களாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். வனாந்திரத்தில் மொத்தம் அவர்கள் 40 வருஷங்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வனாந்திர பிரயாணத்தில் 2வது வருஷத்திற்கு பின்பு 40வது வருஷம் வரையிலும், அதாவது 38 வருஷங்களாக அவர்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது என்று வேதாகமத்தில் மிகவும் சுருக்கமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை பரீட்சை பார்த்த இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் வனாந்திரத்திலே செத்து போனார்கள். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற மகிமையான தேசம். அங்கு அவர்களுக்கு சந்தோஷமும் செழிப்பும் நிரம்பிய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களோ தேவன் நியமித்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் வனாந்திரத்திலே செத்து மடிந்தார்கள். அவர்களுடைய சந்தோஷம் துக்கமாய் போயிற்று. அவர்கள் ஒரு கதையைப் போல தங்கள் வருஷங்களை கழித்து போட்டார்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற நாமும் ஒரு வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுவது போல நம்முடைய ஜீவிய நாட்களை கழிக்கிறோம். அது அதிசீக்கிரமாய் கடந்து போகிறது, நாமும் பறந்து போகிறோம். நம்முடைய வருஷங்களையும் ஒரு கதையைப் போல கழித்து போடுகிறோம். நம்முடைய ஜீவிய காலத்தில் சில வருஷங்கள் சந்தோஷம் நிரம்பியதா இருக்கிறது, சில வருஷங்கள் துக்கம் நிரம்பியதா இருக்கிறது. நம்முடைய ஜீவிய காலத்தில் சந்தோஷமும் துக்கமும் கலந்து வருகிறது. எல்லாமே ஒரு கதையைப் போல கழிந்து போகிறது, எதுவும் நிலைத்திருப்பதில்லை. ஒரு கதையிலே பல வருஷங்களில் நடைபெற்ற சம்பவத்தை ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுவார்கள். அதுபோலவே இஸ்ரவேல் ஜனத்தாரின் 38 வருஷ வனாந்திர பிரயாணம் சுருக்கமாக சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கதையைப் போலவே கழிந்து போயிற்று. ஒரு மனுஷனுக்கு சராசரி ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் என்பதை மோசே சொல்லுகிறார். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று தங்கள் ஜீவிய காலத்தை பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலை பெற்று வெளியேறிய போது மோசே அவர்களை எண்ணி தொகையிட்டார். 20 வயதிற்கு மேற்பட்டவர் மாத்திரமே எண்ணப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் 38 வருஷங்களில் மரித்து போனார்கள். யுத்த சன்னத்தராய் இருந்தவர்கள் மாத்திரமே எண்ணி தொகையேற்றப்பட்டார்கள். 20 முதல் 40 வயது வரையிலும் உள்ளவர்கள் மாத்திரமே யுத்தத்திற்கு போவது வழக்கம். இவர்கள் எல்லோருமே 80 வயது ஆவதற்கு முன்பாகவே வனாந்திரத்தில் மரித்து போனார்கள். அவர்களில் அநேகர் 60 வயது ஆவதற்கு முன்பாகவே மரித்து போனார்கள். மோசே இது பற்றி சொல்லும்போது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் என்றும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்றும் சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் பாவத்தின் விளைவினால் மரணம் உண்டாயிற்று. மோசையின் காலத்திற்கு முன்பாக மனுஷருடைய ஆயுசு காலம் அதிகமாயிருந்தது. அவர்கள் அதிக வருஷங்கள் உயிரோடு இருந்தார்கள். மோசையின் காலத்தில் இருந்து மனுஷருடைய ஆயுசு காலம் குறுகி போயிற்று. மோசே இங்கு மனுஷருடைய பொதுவான ஆயுசு காலத்தை சொல்லுகிறார். மனுஷருடைய ஆயுசு நாட்கள் பொதுவாக 70 வருஷம் என்றும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்றும் சொல்லுகிறார். இதுவே மனுஷருடைய பொதுவான ஆயுசு காலம். மனுஷருடைய ஆயுசு காலத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானமும் இல்லை. ஆயுசு நாட்களின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று மோசே தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய முகத்தின் வேர்வையினால் நாம் அப்பம் புசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். மோசையின் காலத்தில் மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 வருஷமாகவோ அல்லது 80 வருஷமாகவோ இருந்தது. வனாந்திரத்தில் இது குறைக்கப்பட்டது. 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும் மரித்து போனார்கள். வனாந்திரத்தில் இந்த சாபம் கூறப்பட்ட போது 20 வயதாக இருந்தவர்கள் 60 வயதிலேயே மரித்து போனார்கள்.
ஒருவனுக்கு எவ்வளவுதான் பலன் மிகுந்திருந்தாலும் அவருடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டன. 70 வருஷம் அல்லது 80 வருஷம் என்பது மனுஷனுடைய ஆயுசு காலமாக நியமிக்கப்பட்டுள்ள சட்டமல்ல. வனாந்திரத்தில் கூறப்பட்டுள்ள சாபத்தினால் அவர்களுடைய ஆயுசு நாட்கள் மட்டுப்பட்டது. ஒரு மனுஷன் எப்போது மரிப்பான் என்று அவனுக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாகவே மரிப்பான். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷத்திற்கு கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். மனுஷனுடைய மரண நாள் எது என்பது தேவனுக்கு மட்டுமே தெரியும். நாம் மரித்தவுடன் நமது சரீரம் மண்ணுக்கு போய்விடும், ஆனால் நமது ஆவியோ நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் தேவனோடு இருப்பதற்காக பரலோகத்திற்கு செல்லும். நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நமது ஆவி நரகத்திற்கு போய்விடும். தேவனுடைய கோபத்தின் வல்லமை. உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? மோசே தேவனுடைய கோபத்தின் வல்லமையை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறார். அவர்கள் தேவனுடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார் என்று மோசே கேள்வி கேட்கிறார். தேவனுடைய கோபத்தின் வல்லமையையும் அவருடைய உக்கிரத்தையும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய கோபத்திற்கு முன்பாக மோசேயும் பயப்படுகிறார். தேவனுடைய கோபத்தின் உக்கிரத்தை யோசித்து பார்த்து மோசே ஆச்சரியப்படுகிறார். தேவனுடைய கோபத்தின் வல்லமையை அறிந்து கொள்கிறவர்கள் அவருக்கு பயப்படத்தக்க விதமாய் ஜீவிக்க வேண்டும். தெய்வ பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பாவத்தை பரியாசம் பண்ணக்கூடாது. நாம் பாவம் செய்தாலும் தேவன் அதை காணாதவர் போல இருப்பார் என்று இருமாப்பாய் இருக்கக்கூடாது. பாவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் அவருடைய கோபத்தின் வல்லமையை அறிந்து கொள்ள மாட்டார்கள், அவருடைய உக்கிரத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருமாப்பாய் ஜீவிப்பார்கள், துணிகரமாய் பாவம் செய்வார்கள். தேவன் அவர்களை தண்டிக்கும் போதுதான் அவர்களுக்கு தங்களுடைய பரிதாபமான நிலைமை புரியும். அப்போது அழுது புலம்புவார்கள்.